பொது முடக்கத்தை நீடிப்பது குறித்து வரும் 29ஆம் தேதி மருத்துவ வல்லுநர்களுடனான ஆலோசனைக்கு பின் முடிவு செய்யப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றார். கொரோனா நோய் தொற்று ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு எளிதில் பரவும் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்திருப்பதாக கூறினார். உலக சுகாதார அமைப்பு, மருத்துவ மத்திய சுகாதாரத்துறை, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் கூறும் வழிமுறைகளை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். வல்லரசு நாடுகள் கூட இந்த தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் உள்ள சூழலில் தமிழகத்தில் திறம்பட்ட முறையில் இந்த தொற்று பாதிப்பு கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது என்று முதலமைச்சர் கூறினார். கொரோனா தடுப்பு குறித்து அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், இது முழுக்க முழுக்க மருத்துவ நிபுணர்கள் கருத்து சார்ந்த விஷயம் என்பதால் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்தார். திருச்சி சிப்காட்டில் 250 ஏக்கரில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொழிற்பூங்கா ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். திருச்சியில் 6128 சிறு குறு நிறுவனங்களுக்கு 269 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் 200 கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திருச்சியில் தொழில் தொடங்க 5 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாகவும், தைவான், அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 17 நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் முதலீடு செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். குடிமராமத்து திட்டத்திற்கு இந்த ஆண்டு 498 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், நபார்டு வங்கி நிதியுதவியுடன் பல்வேறு நீர்ப்பாசன திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். 495 கோடி ரூபாய் கொள்ளிடத்தில் புதிய கதவணை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், தற்போது 40% பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நோய் பரவலை தடுப்பதற்கு மத்திய அரசு ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்து, அந்த ஊரடங்கு உத்தரவை சரியான முறையிலே தமிழ்நாடு அரசு பின்பற்றி காரணத்தினால் இந்த வைரஸ் தொற்று பரவலை இன்றைக்கு தடுக்கப்பட்டுகின்றன, பரவலை தடுக்கப்பட்டுகின்றன. இன்றைக்கு வளர்ந்து வந்த நாடுகள், நான் ஏற்கனவே ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன், இன்றைக்கு ஸ்பெயின், இத்தாலி, அதேபோல வல்லரசு நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இந்த நோய் பரவல் அதிகம் ஏற்பட்டு அதிக உயிர் சேதம் ஏற்பட்டுகின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட மாண்பு அம்மாவுடைய அரசு எடுத்த சரியான நடவடிக்கையின் காரணமாக உயிர் சேதம் குறைக்கப்படுகின்றது, பரிசோதனை அதிகரிக்கப்படுகின்றது, குணமடைந்தவருடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படுகின்றது. முன்னதாக டெல்டா மாவட்டங்களில் குடிமராமத்து பணிகள் மற்றும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து திருச்சியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இன்று அவர் பங்கேற்றார். பின்னர் திருச்சி மாவட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை, சட்டத்துறை, பதிவுத்துறை மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் 25 கோடி 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன், வளர்மதி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சிவராசு ஆகியோர் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட வளர்ச்சி திட்டப் பணிகள் மற்றும் கொரோனா நோய் தடுப்பு பணிகள் மற்றும் முக்கொம்பு மேலணை கட்டுமான பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றனர். பொதிகைச் செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.